விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 16 பேர் பங்கேற்றனர். இவர்களில் ஷாரிக், பொன்னம்பலம், அம்திச்சாரி, ரம்யா, நித்யா, ஆனந்த் வைத்தியநாதன் ஆகியோர் வெளியேறிவிட்டனர். தற்போது நடிகை ஜனனி, மும்தாஜ், ரித்திகா, யாஷிகா, ஐஸ்வர்யா, ஆர்ஜே வைஷ்ணவி, பாலாஜி, சென்றாயன், டேனி, மகத் ஆகியோருடன் சண்டையும் சச்சரவுமாக நகர்கிறது நிகழ்ச்சி. ஜனனி, அவன், இவன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். பிக்பாஸ் சீட்டில் அனைவரையும் பேலன்ஸ் செய்வது போல் பட்டும் படாமல் அதிக சர்ச்சைகளில் சிக்காமல் இருக்கிறார் ஜனனி. மும்தாஜ், ஐஸ்வர்யா ஆகியோர் சக போட்டியாளர்களும் எந்நேரம் சண்டை போட்டு வரும் நிலையில் தான் உண்டு தனது வேலை உண்டு என செல்கிறார் ஜனனி. இந்நிலையில் ஜனனி வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்துள்ளது. இது தெரியாமல் ஜனனி பிக்பாஸ் வீட்டில் கலகலப்பாக இருந்து வருகிறார். அதாவது ஜனனியின் தாய்மாமா மரணமடைந்துவிட்டார். இது தெரியாமல் ஜனனி பிக்பாஸ் வீட்டில் அனைவரிடம் சிரித்து பேசி கலகலப்பாக இருந்து வருகிறார். தனது தாய்மாமா இருந்த செய்தியை அறிந்தால் ஜனனி பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறி விடுவார். இதன் காரணமாக ஜனனிக்கு தனது தாய்மாமா இருந்த செய்தியை தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பிக்பாஸ் வீட்டில் 100 நாட்கள் போட்டியாளர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வெளியில் நடக்கும் எந்த விஷயமும் தெரிவிக்கப்படாது. வெளிநபர்களுடன் பிக்பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் எந்த தொடர்பும் வைத்திருக்க கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.